ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் யமஹாவோட R125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் பார்த்தீங்கன்னா யமஹா அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் R7 இன்ஸ்பைர்டு எல்இடி ஹெட்லாம்ஸோட வரப்போகுது, R1 இன்ஸ்பைர்டு ஹேண்டில் பார்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில், என்ன ப்ரைஸில், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க இந்த R125 அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹால இருக்கக்கூடிய எந்த பைக் ரொம்ப பிடிக்கும், அது R1, R3, R7 என்ன வேணாலும் இருக்கலாம், அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் R15 வெர்ஷன் 4 ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது, ஆனால் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அதிகங்க. 2,15,000 ரூபா பேஸ் மாடலிருந்து 2,40,000 ரூபா ஐயர் வேரியண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் தாறுமாறாக இருக்குது. அந்த ப்ரைஸில் நம்ம மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 250 செக்மெண்ட் வரைக்குமே ஆன்ரோட் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து வாங்க முடியும். அதனால் யமஹா என்ன பண்ணுறாங்கன்னா R125 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் 1,40,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக 1,70,000 குள்ள தான் இருக்குது. கண்டிப்பாக இதுவுமே ஓரளவுக்கு ப்ரைஸ் ஹை தான், ஆனாலும் கான்ஃபிகரேஷன் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. R125 பொறுத்த வரைக்கும் KTMோட RC125 ரைவலாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த R125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 4-வால் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 horsepower 12 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான வெட் கிளச் தான், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் ரிப்பேர் கிளச் கிடையாது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 km/l மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும். இப்போ இதோட டிசைனை பற்றி பேசலாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆகியிருக்கக்கூடிய R7 இன்ஸ்பைர்டு R15 வெர்ஷன் 4 எக்ஸாக்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி R125 பொறுத்த வரைக்கும் ட்வின் ஆலோஜன் ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக்காக தான் இருந்தது குளோபல் மார்க்கெட்டில். பிரேசிலியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ 2022 எண்ட்லேருந்து பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த R125லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R1 இன்ஸ்பைர்டு ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் R1 இன்ஸ்பைர்டு 5-inch TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் இந்த பைக்கில் வந்து இருக்க போகுது. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார், அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ் அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது மூணுமே உங்களுக்கு R1 இன்ஸ்பைர்டில் வந்துடும். R7 இன்ஸ்பைர்டு டிசைனுங்க, பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கிளஸ்டரில் உங்களுக்கு டைனமிக்கான டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே R7 இன்ஸ்பைர்டில் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனோட கொடுக்க போகிறாங்க. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட நிஞ்சா 125, KTMோட RC125, ஹோண்டாவோட CBR125R அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாம் ரைவல் அண்ட் காம்படிட்டராக இருந்துகிட்டு இருக்கு. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 820mm சீட்டோட ஹைட்டும், 144 kg பார்த்தீங்கன்னா இதோட கர்வ் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க, 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TFT வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது R15 வெர்ஷன் 4 கொடுத்த அப்டேட் மாதிரி இந்த பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LED வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ஸ்டெப் அப் சீட், ஸ்பிட் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது பெஸ்டான பைக். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த R125 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த கான்ஃபிகரேஷனோட இதே டிசைனோட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக தாறுமாறான ஒரு பைக்காக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். R125 பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் நிறைய பைக்ஸுக்கு ரைவலாக இருந்தாலும் இந்தியாவில் KTMோட RC125 தான் ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த R125 பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு